ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துனா கதை ஆண்டோர். நான் ஒன்று விளையாட்டுக்கு சொல்லலை, இங்கே பாருங்கள் ஒன்றுத்துக்கு ஒன்று கிடச்சிக்குது. இது ஃபுல்லாகவே வேறு ஸ்பீஷீஸ் ஆஃப் ரெண்டு ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆண்ட்டு ஒன்றுத்துக்கு ஒன்று வார் பண்ணிக்குது. இது பாருங்கள் ஒரு ஆண்டோட நெஸ்ட், இதுதான். இதுலேருந்து வாரியர்ஸ் இறங்கி பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே போகுது. இன்னொரு ஆண்டோட நெஸ்ட் அங்கே எங்கேயோ செடிக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தான் இதெல்லாம் வருது. ஆனால் இங்கே பாருங்கள் லைவ் ஆண்ட் வார். இப்போ பார்க்கல, என்ன மிஸ் பண்ணுவீங்க? இங்கே பாருங்கள், இந்த வாரியரை கடிச்சு கிட்டத்தட்ட இறந்து போகிற அளவுக்கு பண்ணிடுச்சு. ஆ, என் காலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டக்க போனால் சீஸ் இறங்கு. ஆ சரி ஃப்ரெண்ட்ஸ், என் காலையும் கிடைக்குது, அதனால் நிற்கிறது சேஃப்டியாக இல்லையான்னு தெரில. இங்கே நல்லா காற்றும் அடிக்குது, அதனால நான் பேசுறது கேட்குமான்னு தெரில. இங்கே பாருங்கள் எப்படி எல்லா வாரியரும் சண்டை போடுது. இங்கே பாருங்கள் ஒன்றுத்துக்கு ஒன்று கழிச்சு இந்த கிட்டத்தட்ட இறந்து போகிற நிலைமைக்கு வந்தோடனே கூட்டுக்கு தூக்கின்னு போய் வச்சு சாப்பிட்றோம். இந்த காலனி தான் நிறைய ரொம்ப இதுக்கு அனுப்புது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு. இப்போ நான் இந்த காலனி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலனியோட ஆன்ஸ் ஓ, ஐ ஃபவுண்ட் இந்த புஷஸ்குள்ளேருந்து வருது பாருங்கள். இந்த காலனியோட நெஸ்ட் இந்த புஷ்குள்ளே தான் எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், இந்த புஷ்குள்ளேருந்து தான் எல்லாம் வருது. நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. இந்த புஷ்குள்ளேருந்து தான் எல்லாம் எமர்ஜ் பண்ணிட்டு வருது. இந்த புஷ்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தேங்க்யூ.